குவாட் உச்சி மாநாட்டில் தலைவர்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் உலகளாவிய நலனுக்காக குவாட் எவ்வாறு தொடர்ந்து பணியாற்ற முடியும் என்பதில் கவனம் செலுத்தும் விவாதங்கள் பயனுள்ளதாக இருந்தன சுகாதாரம் தொழில்நுட்பம் காலநிலை மாற்றம் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற முக்கிய துறைகளில் நாங்கள் தொடர்ந்து இணைந்து பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இந்தியா தயாரித்துள்ளது வாய் புற்றுநோய் போன்ற சவால்களை நாங்கள் கூட்டாக சமாளிக்க முடிவு செய்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என பிரதமர் மோடி கூறினார் இந்தியா உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தை நடத்தி வருகிறது மேலும் அனைவருக்கும் மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்க சிறப்பு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்தார் உக்ரைனில் நடக்கும் போர் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்துகிறோம் என மோடி உள்ளிட்ட குவாட் நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டனர் ஐநா சாசனத்தின் நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு இணங்க அமைதியின் அவசியத்தை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்றும் கூறினர் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தில் இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்றி ஏழு பழங்கால பொருட்களை அமெரிக்க அரசு ஒப்படைத்தது இருநூற்று தொன்னூற்றி ஏழு விலைமதிப்பற்ற பழங்கால பொருள்களை திரும்பிக் கொடுப்பதை உறுதி செய்த அதிபர் ஜோ பைடன் மற்றும் அமெரிக்க அரசுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என பிரதமர் மோடி கூறினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என பிரதமர் மோடி கூறினார் பிராந்தியம் மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து நாங்கள் ஆலோசனை நடத்தினோம் எனவும் தெரிவித்தார் இந்தியா இந்தியாவுடனான அமெரிக்காவின் நட்பு வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத அளவு இப்போது வலுவாகவும் நெருக்கமாகவும் உள்ளது என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறினார் ஒவ்வொரு முறை பிரதமர் மோடியை சந்திக்கும் போதும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் அவர் மேற்கொள்ளும் புதிய வழிமுறைகளை கண்டு வியக்கிறேன் இந்த முறையும் அதில் மாற்றமில்லை என பைடன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் பிரதமர் மோடி மற்றும் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் இடையே சந்திப்புக்கு திட்டமிடப்படவில்லை என்று வங்கதேச வெளியுறவுத்துறை ஆலோசகர் தௌஹித் ஹுசேன் தெரிவித்தார் அதே சமயம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உடனான தனது சந்திப்பு உறுதியாகிவிட்டது என்றும் கூறினார் குவாட் அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி நியூயார்க்கில் உள்ள இந்திய சமூகத்தினரிடையே பிரதமர் மோடி இன்று உரையாற்றுகிறார் தொடர்ந்து முன்னணி நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார் நாளை நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றவுள்ளார் முந்தைய ஆட்சியாளர்கள் பாகிஸ்தானை கண்டு பயந்தனர் ஆனால் இப்போது பிரதமர் மோடியைக் கண்டு பாகிஸ்தான் பயப்படுகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறினார் தீவிரவாதத்தால் எந்த பயனும் இல்லை இங்குள்ள இளைஞர்களை அதிக அளவில் ராணுவத்தில் சேர்க்க சிறப்பு ஆள் சேர்க்கை முகாம் ஒன்றை நடத்தவுள்ளோம் என்றும் தெரிவித்தார் இலங்கையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நேற்று நடந்தது நேற்று மாலை ஆறு மணி முதல் ஓட்டுகள் எண்ணப்பட்டு வருகின்றன மொத்தமுள்ள இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பதினாறு மாவட்டங்களின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதுவரை எண்ணப்பட்டவற்றில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த அனுரகுமார திசநாயக்க முன்னிலையில் உள்ளார் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை டெல்லியில் சந்தித்த பாரதிய ஜனதா மாநில செயலாளர் அஸ்வதாமன் சென்னை திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் பாதை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார் அவற்றை செய்து தருவதாக அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அஸ்வதாமன் கூறினார் அதிமுகவில் ஒருவர் கூட எனக்கு எதிர்ப்பு இல்லை கட்சி கட்டுக்கோப்போடு உள்ளது என பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் அவ்வப்போது அதிமுக இணையும் என ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன பொதுக்குழுவில் நான்கு பேர் நீக்கப்பட்டனர் அவர்கள் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் பழனிசாமி கூறினார் திமுகவின் மேல் மக்களுக்கு உள்ள கடும் அதிருப்தியையும் மூடி மறைக்க முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை திமுக அரசின் இந்த நடவடிக்கை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் உச்சகட்டம் இதற்கு எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் அரசு துறைகளில் அறுபத்தி எட்டாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேருக்கும் தனியார் நிறுவனங்களில் ஐந்து லட்சத்து எட்டாயிரத்து ஐம்பத்தைந்து பேருக்கும் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மின்கட்டண உயர்வை தாங்க முடியாமல் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன உண்மை இவ்வாறு இருக்க தனியார் துறையில் ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வழங்கி இருப்பதாக அரசு கூறுவது மக்களை ஏமாற்றும் செயல் என அன்புமணி கூறினார் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்போவதாக அறிவித்துள்ள திருமாவளவனுக்கு அரசியலமைப்பு தெரியவில்லை என பாரதிய ஜனதா மாநில செயலர் அஸ்வத்தாமன் கூறினார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மத்திய அரசு பக்கம் திருப்பிவிட்டு நாடகம் போடுவதையே திருமாவளவன் உள்ளிட்ட தமிழக அரசியல்வாதிகள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் என்றும் கூறினார் திருச்சியில் ரவுடிகள் கட்ட பஞ்சாயத்து செய்பவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தனிப்படை மூலம் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் அதிரடி சோதனை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் ஆபரேஷன் அகழி சோதனைக்காக மூன்று பட்டியல் தயார் செய்யப்பட்டது அதில் முதல் பட்டியலில் உள்ளவர்கள் மட்டுமே சோதனை செய்யப்பட்டுள்ளதாக திருச்சி எஸ்பி வருண்குமார் கூறினார் கேரள மாநிலம் மலப்புரத்தைச் சேர்ந்த வாலிபர் நிபா வைரஸ் பாதிப்பால் இறந்தார் அவருடன் நூற்றி எழுபத்தி ஏழு பேர் முதன்மை தொடர்பு பட்டியலில் இறந்தனர் இவர்களிடமிருந்து ஆறு மாதிரிகள் எடுக்கப்பட்டது அவர்களில் முப்பத்தி இரண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தனர் இதில் இரண்டு பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதை கண்டறிந்தனர் இருவரும் மலப்புறம் அரசு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சில மாதிரிகள் எடுக்கப்பட்டு பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது திருப்பதி லட்டு தயாரிப்புக்காக நெய் ஏற்றி வரும் வாகனங்களின் நடமாட்டத்தை கண்டறிய ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக கர்நாடக பால் கூட்டமைப்பு நிர்வாக இயக்குநர் ஜெகதீஷ் தெரிவித்துள்ளார் எந்த நேரத்திலும் கலப்படம் நடக்காமல் இருப்பதை இந்த நடவடிக்கையால் உறுதி செய்ய முடியும் எனவும் கூறினார் மேற்கு வங்கத்தை ஒட்டி நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழகத்தில் மூன்று நாட்கள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது